ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாவின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிலக்கடலை அறுவடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தாங்க எங்களுடைய தோட்டம். இதில் வந்து நாங்கள் கடலை போட்டிருந்தோம், அதை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நாங்கள் மெயினாக வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இது பாருங்கள், மருந்தடிக்காத காடு இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து ஒரு துளி நாங்கள் மருந்து கூட அடிக்க மாட்டோம், அதனால் எங்கள் காடில் எப்போவுமே வந்து பசுமையாக தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து கடலை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கடலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலையை வந்து உரித்து அந்த முட்டை வந்து வெயிலில் காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து எண்ணெய் ஆட்டிக்கலாம். இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே ஒரு கடலை முட்டை போட்டதுக்கு அது நமக்கு வந்து எவ்வளோ தருது பாருங்கள். ஒரு செடியில் இதுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தியாகவே தரும். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டே நினைக்கிறேன். அடுத்த தடவை வந்து நான் என்ன கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது. இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் பாருங்களே வந்து கடலையில் வந்து அதுவே வந்து முளை விட்டுருக்குது. முளை விட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து புது புது செடிகளாக வரும். இந்த பாருங்கள் கடலையில் வந்து முளைச்சி வந்திருக்குது. இது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது முளைச்சி வந்து இதுவும் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு செடியாக வந்து உருவாகும். பாருங்கள் அந்த முளைச்ச செடி வந்து இப்படி தான் இருக்கும். கடலையோட வந்து பீரியடு வந்து 3 மாதம். ஸோ நம்ம விதைச்சி 3 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இது வந்து அந்த கடலை செடியோட பூவு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது தாங்க நம்ம அறுவடை.